சென்னை பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை 30,000 ரூபாயாக உயர்த்தியதை பாமக தலைவர் அன்புமணி வரவேற்றார். சென்னை பல்கலைக்கழகத்தைப் போல மற்ற பல்கலைக்கழகங்களிலும் கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியத்தை 20,000 ரூபாயிலிருந்து 30,000 உயர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் 5,583 கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் இந்த ஊதிய உயர்வை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுக்கூட்டல் முடிவுகள் நாளை பிற்பகல் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மதிப்பெண்களில் மாற்றமுள்ள தேர்வர்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. மறுக்கூட்டலுக்கான தேர்வு முடிவு பட்டியலில் பதிவெண்கள் இடம்பெறவில்லை என்றால் அந்த விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்படுவதாகவும் அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் பெங்களூருவில் கைது செய்துள்ளனர். பெரம்பூர் அகரம் சந்திப்பில் உள்ள பிரபல நகைக்கடையில் கடந்த மார்ச் மாதம் ஷட்டரை உடைத்து சுமார் 30 கிலோ எடையிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படை காவலர்கள் இதுவரை 6 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான கௌதம் என்பவரை தனிப்படையினர் தேடி வந்த சூழலில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்காக அவர் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார்.